ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் அண்ட் மோர். இன்றைக்கி நாம் ரொம்பவே சிம்பிளான அண்ட் ஈஸியான எலுமிச்சம்பழ சாதம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து வெங்காயம் தேவைப்படாது. ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்சதையுமே கடுகு கடலைப்பருப்பை தாளிச்சுக்கோங்க. ரெண்டும் பொரிஞ்சு வரும்போது 2 டேபிள்ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை இல்லை அப்படின்னா முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1 பிஞ்சளவு பெருங்காயத்தூள், 1 கொத்து கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் உடச்சி விதையை நீக்கினது, இது கூட 10-12 பல் பூண்டு கட் பண்ணி வச்சது, இது எல்லாத்தையும் போட்டு 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி இருக்கும், இதை இந்த சைஸில் எடுத்து அதை வந்து பிழிஞ்சு நல்லா சாறு எடுத்து வச்சுக்கோங்க, எந்த விதமான விதை கொட்டை எதுவும் இருக்காமல். இப்போ இந்த நாம் போட்ட பொருட்கள்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துருச்சு, அதாவது மஞ்சத்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு, பூண்டும் எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் பிழிஞ்சு வச்சுருக்கிற எலுமிச்சம்பழ சாறு, அது கூட கொஞ்சமாக தண்ணி, இதெல்லாம் சேர்த்துட்டு 1 கொதி விடுங்க. இந்த மாதிரி கொதிச்சு வந்ததையுமே டக்குன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா கசந்து போயிடும். அதனால் இப்போ நான் சாதம் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்திருக்கேன். இதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற எலுமிச்சம்பழ மிக்ஸை வந்து இதில் போட்டு கிளறி விடலாம். நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பாதி மட்டும்தான் எடுத்தேன், பிகாஸ் நிறையா போயிடுச்சுன்னா புளிக்கும். அதனால் இப்போ நான் கிளறினே 10 ஸோ நான் எகைன் மீதி இருக்கிற எலுமிச்சம்பழ மிக்ஸையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு புளிப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக போட்டு கிளறி விட்டுக்கோங்க. புளிப்பு வந்து கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எகெயின் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் போட்டு கிளறிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.